எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். மாணவர்களே, நம்ம தேசப்பிதாவை நீங்க மதிக்கலன்னா உங்களையே நீங்க மதிக்கலன்னு அர்த்தம். உங்களை பெத்த தாய் தந்தை, நீங்க பிறந்த பொன்னாட்டியே மதிக்கலன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது. என் பேர் பாலு, பாலசுப்ரமணியம். உங்க பெரியும் தெரிஞ்சுக்க. ஆனந்த், எஸ் சார். அருண், எஸ் சார். பாரத், எஸ் சார். பாக்யலட்சுமி, எஸ் சார். அந்த காந்தி சிலை உங்களுக்கு என்னோட அன்பளிப்பு சார். நன்றி, நன்றி. பார்த்த கொடுக்காதே. நிக்க முடியாது.
என்னடா செய்வீங்க? ரகுபதி, நாங்கெல்லாம் மரியாதையா கியூல நின்னு ஃபார்ம் ஆகுறமே, நீ நின்னு வாங்க வேண்டியதானே? கியூல நிக்க நான் ஒண்ணு உங்கள மாதிரி அன்னக்காவடி ஸ்டூடெண்ட் இல்ல. நான் யார் தெரியுமா? யாரு? இந்த காலேஜ கட்டுறதுக்கே பணம் கொடுத்த கண்ணபிரானோட ஒரே மகன். நீ பெரிய சுண்டக்க வருத எனக்கு என்னடா? வாட லைன்ல இருந்தா. என்ன அவமானப்படுத்தல? உன்ன என்ன தெரியும் பாரு. சரிதான் போட, நான் யாரு தெரியல, ப்ரொஃபசர் பாலு தம்பி, சும்மா கிழிச்சிடுவேன். சரோஜினி தெரு. என்ன கொண்டு போனாலும் மறந்துட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா, ஞாபகமா கொண்டு வந்திருக்கேன். ஆமா, காலையில டிஃபன் கொண்டு போனீங்களே கேரியர், அது என்னாச்சு? அதே மறந்துட்டேன். ஏமாப்ல, எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா? இல்ல மாமா, வந்து பிடிங்க பிடிங்க. யார இவரத்தான்? எதுக்கு? டாக்சியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பத்துல ஏறின. என் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? இல்லீங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணாசந்தேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்லவேளை கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டர், என் பெட்டியை வாங்குங்க. இன்னும் இன்ஸ்பெக்டர், இது என் பெட்டி தான், விழுந்த பாருங்க, இதுல என் ஃபைல் புக்ஸ் எல்லாம் இருக்கு. பாத்துட்டு பாத்துட்டு பாகட்டும் பாகட்டும். சாரி, இந்தாங்க நீங்க வச்சுட்டு வந்த டிஃபன் கேரியர். நன்றி. ப்ரொஃபசர் சார், நீங்க ஸ்டேஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி, கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்ல பாத்தீங்களா? இங்க இருக்கு உங்க பொட்டி. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல, மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறுதானம்மா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருட எண்ணத்தோட அவர் அந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு, நேரங்களை போயிருக்க மாட்டாரா? பாருங்க பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியும். பாத்தீங்களா, பரதிய நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம் தான், இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன் வேஷ ஏதோ தவறு நடந்து போச்சு. உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார், சார் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. சார், அப்பாடா சுமதி, தாங்கள் ஓவிய முறையை நிறுத்திவிட்டு உப்பளையிலும் இறங்கி வந்து தக்க தருணத்திலே மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானம் பெரியது. நீங்க நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. என்னடா கிசுகிசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம காலேஜ் கேன்டீன ரகுபதியோட அப்பா புது கான்ட்ராக்ட் கிட்ட விட்டாரா? அதனால என்ன? அதனால என்னவா, இனிமே கடன் சொல்லக்கூடாதான், உடனே பணம் கொடுக்கணுமா? டெய்லி எப்படி எங்களால் பணம் கொடுக்க முடியும்? மாசம் மாசம் முதல் வாரத்துல எங்களுக்கு மணி ஆர்டரே வருது. நம்ம வாழ்க்கையே கடல்ல தான் ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு அதை நிறுத்தினா எப்படி? கஷ்டம் தான். கடைக்கார பசங்க, உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். நீதான் கேன்டீன் புது கான்ட்ராக்டர்? நான் தான். என்ன விஷயம்? இனிமே கேன்டீன்ல கடன்ல கேஷ் தான் சொன்னீங்களா? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ சார், இது தொழிற்சாலை இல்ல, காலேஜ். காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு மாசம் முதல் வாரத்துலதான் மணி ஆர்டரே வரும்.
அதனால நீங்க பழைய பழக்கத்தை மாத்தாம கணக்கு வச்சுக்க. அப்படி எவனாலும் பணம் கொடுக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு. மிஸ்டர் ராஜு, உங்களை பத்தி ஏற்கனவே ரகுபதி எங்கிட்ட சொல்லிட்டாரு. உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் எங்கிட்ட பண்ணிட்டாரு. பாருங்க சார், நான் மிரட்டல, நீங்க தான் என்ன வம்பு கெடுக்கிறீங்க. மரியாதையா கடன் கொடுக்கலன்னா நான் பெரிய தகராறே பண்ணுவேன். எந்த தகராறையும் சந்திக்க நாங்க தயார். இங்கேயே இப்ப வச்சுக்கலாமா? இங்க வேண்டாம், காலேஜ் முடிஞ்சதும் கிரவுண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே வரட்டுமா? ப்ரொஃபசர் பாலு தம்பி சி விடுவ. தைரியசாலிதான், தகராறு தீர்த்துக்கிறதுக்கு சொன்னபடி வந்துட்டியே. எந்த தகராறையும் நேரடியா சந்திக்கிறது தான் என் பழக்கம். பொண்ணு அடிக்கிறதுக்கு எங்க குருவா, நானே போதுமே. இவன் கூட தனியா நின்று சண்டை போட்டு ஜெயிச்சுட்ட, நீ சொன்னபடி எல்லாருக்கும் கடன் கொடுப்பேன். தோத்துட்ட, கேன்டீன்ல மாவாட்டணும். நல்ல சவால் தான். குண்டி குண்டிய எல்லாரும் பின்னாடி இருக்கு, இவனை மாவாட்ட வைக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும், நான் பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிறேன். வா. ஏமாப்பிள்ள உட்காருங்க. என் கடை எப்பத்தான் தீரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. உங்களுக்கு கடன் தான், யார்கிட்ட வாங்கினீங்க, எப்ப வாங்கினீங்க? 18 வருஷத்துக்கு முந்தி வாங்கினது மாப்பிள்ள. வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தள தளன்னு நிக்கிது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார். ஐயோ, கடனே இருக்கக்கூடாது மாமா. நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம். சொல்லுங்க மாமா, நான் தீர்த்திடுறேன். என்ன மாப்பிள்ள, யாரு வந்தாலும் எந்திரிச்சு நின்னுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க. அம்மா, என்ன கடன், யாருக்கிட்ட வாங்குனீங்க? உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான். நீதான் அந்த கடன். பொண்ண பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா. ஓ, நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா? சுமதிக்கு என்ன மாமா, சும்மா விசில் அடிச்சு 1000 பேர் வந்திருக்காங்க. அந்த விசில நீங்க தான் அடிக்கணும். இல்லமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டாருன்னா நான் விசில் அடிச்சிருவேன். அவன் எப்ப பாஸ் பண்றது, நீங்க எப்ப விசில் அடிக்கிறது? இல்லப்பா, இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு, நான் கண்டிச்சு சொல்லிருக்கேன். அவன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ, இந்த வருஷம் மாப்பிள்ள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும்.
முருகா, கண்ணாடி கண்ணாடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல் வேற கிட்ட போயிருக்கு, பஸ்ல வேற போனோம். ஐயோ என்ன பண்றது, பஸ் வேற நேரத்து போறணும், ஒன்னும் புரியலையே. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க, நாட்டுல ஏதோ நல்ல நடந்து போகுது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வர கொடுமே. சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சு. என்ன சொன்னீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்ன, அது போட்டோம். தெருவில் இப்படியேவா வந்த? ஆமா, தோல்லதான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே? அது மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற. மாமா, சுமதி பாக்கல? இல்ல, ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? இந்த அதை மறந்துடாத. நீங்க அது போக போங்க. ஓஹோ, நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பார்க்கலாம்? வாங்க வாங்க. நேத்து உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? அடேங்கப்பா, நம்ம பத்தி பெருமையா பேசிருப்பாங்களே. ஆமா, ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பத்தாம் பசலியான்னு, பேஷ்டி, அரக்கை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, விபூதி பட்டை. சுருக்கமா என்ன சொன்னாங்க? பேக்குன்னு சொன்னாங்க. பேக்கா? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, விபூதி போட்டா பேக்கா? சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க. நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம். ஒரு யங் மேன், அதுவும் கல்யாணம் ஆகாதவரு, ஜீன்ஸ், டிஷர்ட், கோட், சூட், பூட் எல்லாம் போட்டுக்கூடாதா? கோட்டு, சூட்டு, பூட். அம்மா, சுமதி அம்மா, அது வெள்ளைக்கார போட்ட டிரெஸ். அது வெள்ளைக்கார ஏன் டிரெஸ் போடுற தெரியுமா? அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி, அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி டிரெஸ் பண்றான். அவன் அங்கே அந்த டிரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்க தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல 12 மணில 120 டிகிரி வெயில்ல போட்டு சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடுமாக்கம் பொருள் ஹாய் அப்படி சொல்லிட்டு போறான். இல்ல, அவன் தாங்க பேக்கு, நான் பேக் இல்ல. யாருக்கு பேக் சொல்றது? அப்படி சஸ்பெண்ட் ஹிம். வெள்ளக்கார வெள்ளக்காரனா இருக்கணும், தமிழன் தமிழனா இருக்கணும். நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க, குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே. எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க, உள்ளத்துல இருக்கு. அதுக்கு வாசல் கண்ணில் இருக்கு, ஜாடை கையில இருக்கு. சிக்கு 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 இல்லங்க, கிச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல, ஆனா சொன்னதை மட்டும் கேட்க மாட்டீங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? வாங்கல, நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹாய் ரஜினிகாந்த்.
வந்து நான் பாடினேன். இளம் பெண்களோட நாடி நரும்பு புரிஞ்சு வச்சிருக்கேன். பேராசிரியர் என்ன போய் பேக்குன்னு சொல்றீங்க? இருக்கட்டும், சும்மா கனவு கண்ணிட்டே இருக்காதீங்க. ராஜா பிஏ பாஸ் பண்ணி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பேக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறான். அதுக்கப்புறம் உலக சமாதானத்துக்கா அவங்க உயிரே குடுக்கறேங்கறாங்க. உங்களால ஒரு ரெண்டு மணி நேரம் செடி அணிக்க முடியாதா? நான் நிக்கிறேங்க ஐயா, நிக்கணுமே. ஐயோ அம்மா, அம்மாவா? ஒண்ணும் புரியல போங்க. நம்ம அசதேங்க, இப்ப முடிஞ்சிடும். நம்மள ஒண்ணும் கேட்காதீங்க. ஒரு ஐயா மேல இருந்து வந்து விசில் அடிச்சாரு, அம்மா பறந்து போயிடுச்சு. நீங்க விட்டீங்க, நல்லா இருக்குங்க கதை. ரெண்டு பேரும் சாதாரணமா போயிட்டாங்க. சரிங்க, சுமதி சுமதி சுமதி, நான் இங்க இருக்கேன். உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன். என்னவாக இருக்கும் என்று கூறுங்க. வேறு என்னவாக இருக்கும்? சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ? இல்லை, புடவை. அழிவரம் போல இருக்கிறது. பிரமாதமா இருக்கு. அடேங்கப்பா தூள், இதை கட்டிக்கிட்டு சும்மா டெங்கிட்டு டெங்கிட்டுக்கணு. எதுவுமே மேட்ச் இல்ல. அண்ணியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புதுசா ஒரு டிரெஸ் தைடான்னு சொன்னேன், இந்த டெய்லர் பைய கவுத்துட்டான். மேட்ச்
மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துல இருப்பா, இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது, எல்லாம் ஃபிட்டிங் தான். கிரீன் பேண்ட் கிரீன் ஷர்ட் ரெட் ஷூ, ரெட் பேண்ட் ரெட் ஷர்ட் கிரீன் ஷூ, மூஞ்சி தெரியுதோ இல்லையோ, டிரெஸ் மட்டும் பளிச்சுன்னு தெரியணும், அதான் இப்போ ஃபேஷன். அண்ணே நீங்களா பேசுறீங்க? நான் பேராசிரியர். நான் வந்து டிரெஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுகளும் என்னையே பார்க்கும். அப்படிங்களா அண்ணே? ஏதாவது டிரெஸ் எடுத்து. எஸ் எஸ், பளிச்சுன்னு இருக்கு. இதுவா நல்ல டேஸ்ட் உங்களுக்கு? ஆடே இந்த அப்பா பிரமாதமா இருக்கு. அருமையான பொருள், எப்ப வாங்கின? இப்பதான் நீங்க தான் வாங்கி கொடுத்தது, கட்டிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பியூட்டிஃபுல். ஓகே நான் ரெடி, புறப்படலாமா? அண்ணி என்ன நீ இந்த புடவை? மகாபாரதத்துல பாஞ்சாலி கட்ட மாதிரி அண்ணா தான் பழைய பஞ்சாங்கன்னா, நீங்களாவது கொஞ்சம் மாடர்னா இருக்க வேண்டாம். டன் டன் டன். புது செல்வார் கமிஸ் போய் போட்டுட்டு வாங்க. ராஜா கண்ணா, பொம்பளைங்களுக்கு புடவை தான் அழகு. அண்ணே நீங்க சும்மா இருங்க, போய் போட்டுட்டு வாங்க. இல்ல நான் புடவை கட்டிக்கிறேன். ஓஹோ புரிஞ்சு போச்சு, அண்ணன் வாங்கி கொடுத்ததுல, அதனாலதான் பாட்டிங்க கட்டின மாதிரி இருக்கு. இது போய் உங்களை மாத்த சொன்னா உங்க மனசு ஓகே வாங்க. ஒரு நிமிஷம் சரிம்மா, அதே போட்டு வா. ராஜா ஆசை வாங்கிட்டு வந்திருக்கான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மற்ற நடுவருடன் கலந்து பேசி எல்லா ஓவியங்களையும் பரிசீலனை செய்து பார்த்ததில் சுமதியின் சமாதான தூர்வன் என்ற ஓவியம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்கான முதல் பரிசாக ரூபாய் 5000 அளிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் என் ஓவியம் சிறப்பாக அமைய உதவி புரிந்த என் அத்தான் பாலு அவர்களுக்கு என் நன்றி. எனக்கு பரிசாக கிடைத்த பணத்தை உலக சமாதான கமிட்டிக்கே அன்பளிப்பாக அளிக்கிறேன். அதோடு என் ஓவியத்தை ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை பிரதம மந்திரியின் நிவாரண நிதிக்கு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இந்த ஓவியத்தை ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம். 5000 ரூபாய், 5100, 5500. ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த நிதி அளிக்கப்படுவதால் பெரிய தொகைக்கு ஏலம் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். 7000 ரூபாய், 7500, 7500 ஒரு தரம், 7500 ரெண்டு தரம், 10000. பத்தாயிரம் ஒரு தரம், 10000 ரெண்டு தரம், 11000, 15000, 15000 ஒரு தரம், 15000 ரெண்டு தரம், 15000 மூணு தரம், பத்தைக்கும் ஜிஞ்சருக்கும் பேயாலைகள் பித்தர்கள்.
துண்டித்து கெடுப்பதுதான் நீதியோ நியாயமோ. யாரு யாரு இந்த கிழமை யாரு அட நாடு நாடு இங்கே தேனியா நாடு ஆடு வயசு எங்களுக்கு கிழவா கிழவா நீங்க ஆடு நீத்த ஆளுதானே பொதுவா பொதுவா ஆடு வயசு எங்களுக்கு கிழவா கிழவா நீங்க ஆடு நீத்த ஆளுதானே பொதுவா பொதுவா தம்பி தம்பி கொடி தம்பி தம்பி அங்க அண்ணன் உண்டு பொன்ன நம்பி நம்பி வாலிபத்தில் கெட்டு போறா தம்பி தம்பி பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புத்த பங்கல கம்பீடு வாலிபத்தில் கெட்டு போறா தம்பி தம்பி பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புத்த பங்கல கம்பி செஞ்சிட்டு சாரி சொன்ன பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். இனிமே இந்த பீரு பிராந்தி இந்த கன்றாவிலா சாப்பிடறதுக்காக வெளியாலே வேண்டாம். நானே வேலைக்காரர்கிட்ட சொல்லி தினம் ஒரு பாட்டில் ரூம்ல வைக்க சொல்றேன், அதை சாப்பிடு. ராஜு, இந்த பணம் பேர் புகழ் சொத்து இருக்கிறவ எல்லாம் சந்தோஷமான மனுஷன் இல்லப்பா. எந்த மனுஷனுடைய உடம்புல வியாதியும் மனசுல வேதனையும் இல்லையோ அவன்தான் சந்தோஷமான மனுஷன். இந்த காலத்துல பால் சாப்பிடறவனுக்கே வியாதி வருதப்பா. விஷத்தை சாப்பிடுறவனுக்கு
நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மறந்துடாத, நீ புலிக்கு பிறந்தவ. பாப்பா உக்கார், ராஜு ரெடி ஆயிட்டானா? வந்துட்டு துறை ரெடியாக, இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். ஒரு மணி நேரம் ஆகுமா ஐயா? ராத்திரி நீங்க சும்மா இருங்க, ராத்திரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி. ராத்திரி தண்ணி ஜாஸ்தியா? குடிக்கிறானாவே? இல்ல மாமா, அது பிரெண்ட்ஸும் கூட சேர்ந்து கொஞ்சம் நைட்ல. என்ன குழப்பற? வரட்டும் வரட்டும், தாக்கு பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேக்குறேன். கேள்விகளுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா அவன் எப்பவும் பிஏ பாஸ் பண்ணிருப்பானே. அண்ணே குட் மார்னிங், மாமா குட் மார்னிங், அண்ணி குட் மார்னிங். டிஃபன் சாப்பிடல? சும்மாவும் சாப்பிடலாம், தண்ணி போட்டும் சாப்பிடலாம். மாமா நான் வேண்டாம் தான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இல்ல, வாய திறந்து ஊத்தனானா? உப்ப வேண்டியதுதானே? வாந்தி எடுத்துட்டேன் மாமா. அண்ணி, அண்ணே, நீ யாரும் என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன், உன்ன வருதுன்னு இருப்பேன். அண்ணி, நேத்து நான் சாப்பிட்ட டிப்ளோமேட் விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே அதை தொட மாட்டேன். சும்மா போய் சத்தியம் பண்ணாத, இது வரைக்கும் 100 சத்தியம் பண்ணிருப்பார். பார்த்துட்டு பார்த்து என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறிய, அந்த அண்ணிய மதிக்கிறதா இப்படி எல்லாம் செய்வியா? தினம் ஒரு சண்டை, தினம் ஒரு புகார், இப்ப புதுசா குடிப்பழக்க வேற. நீ பிஏ பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்துக்கு போனாத்தான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நீ ஒன்னையும் கெடுத்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையும் கெடுக்காத. அதான் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சத்தியமும் பண்ணிட்டேன். உன் மன்னிப்பையும் சத்தியத்தை யார் நம்புறது? மாமா இதான் லாஸ்ட் சத்தியம், இனிமே என்ன பத்தி எந்த புகாரும் வராது. அண்ணி சரிங்க, அண்ணே சரிங்க. இந்த ஸ்வீட் நான் குடிக்காம இருக்கிறது. ஆமா ஆமா. ஐயோ, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். ஏன் பிறந்த நாளா? மறந்த போச்ச. நீ வேட்டி கேட்டதே மறந்தவனாச்சு, இது எங்க ஞாபகம் இருக்க போகுது? அண்ணே மெனி ஆஃப் தி ரிச்சுவல்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி ராஜு கண்ணா, என் பிறந்த நாள் சத்தி பண்ணி கொடுத்துருக்கேப்பா, காப்பாத்துப்பா. ஓ எஸ் அணி, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அண்ணனுக்கு போய் பர்த்டே கேக் வாங்கிட்டு வரா. இன்று எனக்கு பிறந்த நாள், இந்த நன்னாளை ஒட்டி இன்றிரவு உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்க போகிறேன். நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா? ஹலோ, நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாசா சார், உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி சுமதி, ராஜு மாத்தி வச்சிருக்காங்க. சுமதி பிரிட்ஜ் வேற மாத்தி இருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க, இது கூட நல்லதா இருக்கு. முருகா வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன் தான் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குடி. ஆமா, இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு, இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் செட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல, ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ் அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும்? அவர் தானே உங்களை இங்க அமிச்சது. அவர் என்ன இங்க அமிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாத, இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க.
உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930ஸ்ல இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார். இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். முருகா ராஜு சுமதி என்ன சத்தா? இவங்க யாரு? என் முண்டாட்டி. அம்மா வணக்கம். உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்தே வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க. அம்மா இது என் வீடு. இன் 1930ஸ்ல எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜெல்லாம் வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. இவங்களும் எப்படி சொல்றாங்க? இது 43 நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல தெரு. சார் இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு. அந்த வீடே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கல. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில மூட குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சு. பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ 3 ரூபாய்தான். அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க. 1 ரூபாய் கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பாருங்க நேரம் கிடைச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43 நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வரங்க. புக்கு புக்கு அது எங்கிறது மறந்து போய். இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேலை ஒன்ன சொல்லலையே. ஒரு நிமிஷம், இது யார் போட்டது சார்? எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்பரே புக்கார்ட், மெர்லின் மன்றோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒன்னு சொன்னா தப்பா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க MGR, இங்க சிவாஜி. வர்றேம்மா வர்றேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்கார். தெரு பேர் தான் மறந்துடுறார். உங்க அண்ணன் எங்க காணோம்? எல்லாருக்கும் சர்ப்ரைஸிங் ஒரு ஷாக் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆலே காணோம். இறங்க இறங்க அவசரப்படாதீங்க. நாம எல்லாம் ஆச்சரியப்படும்படியா ஏதாவது பண்ணுவான். Thank you.
நஞ்சில் என்னை நாடும் வயதில் கொஞ்சம் வண்ணத்தோகை ஓடு மஞ்சள் மாலை மேலண்டாவும் கண்ணீரை காணும் காலம் ஓடு பூவை சூடி பொட்டும் வைத்து மாமன்கூடு மாதே மாதே உள்ளந்தன்னை கொள்ளை கொண்டு கல்வன் இங்கு நானே நானே உன்னோடுதான் என் ஜீவன் உங்காக்கி நான் நம் தேவன் நீதானம்மா என் தாரன் மாறாதம்மா என்னாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு பாடும் தமிழ் பாட்டு எழுகின்றது பொன்மாலை நிலா எழுகின்றது பொன்மாலை நிலா ஏயாதது நம் மாலை நிலா இது வானம் போலே வாழும் பாசம் என்ன மாதிரி உட என்ன மாதிரி நட என்ன மாதிரி பாடின டாக்கர் தான் சும்மா என்ன மாப்பிள்ள இந்த நல்ல நேரத்துல கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அந்த பழைய கதர் வேஷ்டி சட்டையெல்லாம் விட்டுட்டு எப்போ இதே மாதிரி டிரஸ் பண்ணிக்கங்களே கல்யாணத்துக்கு அப்புறம் பாருக்கண்ணு அண்ணன் எப்பவும் இந்த டிரஸ் தான் மிதிலை நகர வீதியில் ராமன் நடந்து செல்லும் போது கன்னி மாடத்தில் நின்று கொண்டிருந்த சீதையை ராமன் பார்க்கிறான் சீதையும் ராமனை பார்க்கிறான் இந்த சம்பவத்தை கம்பர் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்றால் கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் பரிசிலை அண்ணலும் வாட்கண் அங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார் பருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் உருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார் அவனும் நோக்கினான் அவளும் நோக்கினான் அந்த ராமன் அம்புவிட்டார் அதில் நோக்கம் இருந்தது அர்த்தம் இருந்தது வலு இருந்தது நம் கலியுக ராமர்கள் விடும் அம்பில் அர்த்தமும் இல்லை நோக்கமும் இல்லை வலுவும் இல்லை ஏனென்றால் இவை எல்லாம் வெறும் காகித அம்புகள் இவை எய்தவனின் முற்றாள்தனத்துக்கு எடுத்துக்காட்டு ரகுபதி கேட்டாப் நீங்க படிக்க வந்தியா விளையாட வந்தியா நான் படிக்கத்தான் எங்க அப்பா இந்த காலேஜே கட்டி வச்சிருக்காரு இந்த காலேஜ் யார் கட்டினாங்க எது கட்டாங்கன்னு கேட்கல சரி உங்க அப்பா கட்டின காலேஜ்ங்கிறதுக்காக நீங்க என்ன வேணும்னு அக்கிரமம் செய்யணும் அர்த்தம் இல்ல வெளியே போ என்னையா வெளியே போ சொன்னீங்க ஆமா முடியாதுன்னு என்ன செய்வீங்க நீ இந்த காலேஜ் மட்டும் இல்ல கண்ணா வேற எந்த காலேஜ் குள்ளியும் நுழையாதபடி செஞ்சிடுவேன் வெளியே போ எல்லாரும் முன்னாலே என்ன அவமானப்படுத்தி கிளாஸ் ரூம் விட்டு வெளில அனுப்பிச்சிட்டல ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு நான் உங்க கிளாஸ் விட்டு வெளியே போக சொன்னதே உன்னை திருத்ததுக்காகத்தான் அவமானப்படுத்துறதுக்காக பாத்தியா கோல்டு பிளாட்டினம் நான் நினைச்சா உன்ன மாதிரி 10 ப்ரொஃபசர் வேலைக்கு வாங்குவேன் இன்னொரு தடவை என்ன கிளாஸ் ரூம் விட்டு வெளில அனுப்பிச்ச உன்ன ப்ரொஃபசர் கூட பாக்காம கிளாஸ் ரூம்லயே கேர்சி நினைச்சு அங்கே கொண்டுவேன் பொறுமை யாரும் இருக்க முடியாது பேச்சு கேட்கல மொத்தம் எப்படி கேட்பாங்க
ப்ரொஃபசர் பாலு தம்பி தீவிடுவள். சரி வாப்பா. சார் காமே பாப்பா ரகுபதி சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன இதெல்லாம் நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டே இல்ல, அதுவே போதும். ராஜு என்ன ஜென்ம விருதையவே பாவிக்கிறான். நான் இந்த சண்டைக்கு இதோடு முட்டுப்புள்ளி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். ராஜு சின்ன வயசு இருந்து செல்லமா வளர்ந்துட்டான், கொஞ்சம் மூங்கோப்பி. காலேஜ் முடிஞ்சதும் நீ வந்து என்ன பாரு. சார் அண்ணே இவன் கூட ஏன் நிக்கிறீங்க? இப்ப பழைய ரகுபதி இல்லப்பா, நான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டேன். நிஜமாவா? ஆமா ராஜு, நான் மனசார சொல்றேன். நான் அவ்வளவு திமிரா நடந்துட்டும் கூட உங்க அண்ணன் கண்ணியமா நடந்துகிட்ட முறை என் கண்ணை ததடிச்சு. நான் ஏன் சண்டை போடுறவங்க நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமே நடந்தது மறந்து ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கு. ஹாய், இங்கயா வர. ஏய், ஒரு ஸ்மால் டேக் சாப்பிட்டு போலாம். ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்ச திட்டுவாரு. தெரிஞ்சாதானே, இதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு தெரியாம சாப்பிட்டது இல்லையாண்ணா. நம்ம புது நட்பு தினமும் வளர்ந்து உறுதி பண்ணும்னு ஆசைப்படுறேன். அதுக்குதான் இந்த பார்ட்டி. நீ மறுக்கூடாது பிளீஸ். என்ன பாது, விரோதியா இருந்தா பயங்கர விரோதியா இருக்க, நண்பரா இருந்தா ரொம்ப இல்ல நெருங்குறேன். அதுதான் என் சுபாவம். கம் ஆன், ஓகே. நல்ல ஸ்மெல். அதனாலதான் நான் எப்பவுமே ஸ்காட்ச். நீ சாப்பிடல எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் எப்பவும் இண்டியன் தான், அதுவும் இப்ப நிறுத்திட்டேன். இது உனக்காக. வீடு வந்துருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கப்பா வீட காணோம், எங்கப்பா கூட்டிட்டு வந்து சொல்டா. வெல் டன் அண்ட் ஆர் ராஸ்கல். என்னையா சாக்கடை புழுன்னு சொன்ன? ஏய், இந்த புழுவ அடிச்சு நசுக்குங்கடம். ரகுபதி திருந்திட்டான். அண்ணன் எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாரு. அவன் திருந்தவே மாட்டான். அவனை ராஜு வேண்டாம், ஆத்திரப்படாத. அவனை கொலை பண்ணி வெட்டி பொனச்சாதான் ஆத்திரம் தீரும். ராஜு, இப்போ உடம்பு இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் அலட்டி கூடாது. அமைதியாரு ராஜு. அண்ணி, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. நான் சொல்றது கேள. அவன் அடிச்சே தீரணும். இப்படி அடம் பிடிச்சா அண்ணி நீங்க சும்மாருங்க. மேடம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவருக்கு ரெஸ்ட் தேவை பிளீஸ். ராஜு இது வரைக்கும் என்ன எதிர்த்து பேசினதே இல்ல. இன்னைக்கு நான் சொன்னதை கூட மதிக்காம எடுத்துரிஞ்சு பேசிட்டான். பழி உணர்ச்சி அவன் தலைமையில ஏறி இருக்கு. வெறி பிடிச்ச மாதிரி பேசுறான். நீங்க அவனை மாத்தலன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ எனக்கு பயமா இருக்கு. அந்த ரகுபதியும் வாழ்க்கையும் பழி வாங்காம விட மாட்டேன். எங்களுக்கு தெரியாம நீ அவனோட போனதே தப்புடா. அவன் எங்கடா போறான்? என் உடம்பு சரியாகட்டும், அவன் அடிச்சு நொறுக்கிடுறான் ராஸ்கல். வணக்கம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்த. ரத்தத்துக்கு ரத்தம் தான் பரிகாரம் நினைச்சதுனால்தான் இப்ப ஒரு நாட்டுல ரத்தம் ஆறே ஓடிக்கிட்டு துஷ்டனை கண்டா தூரம் இருந்து சொல்லுவாங்க. அட, நீங்க என்னப்பா, அந்த அமெரிக்கா ரஷ்யாவே சமாதான ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதப்பா ராஜு, நம்ம எண்ணங்க நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்.
By being good, you never feel bad. By being bad, you never feel good. அந்த பையன் திருந்துட்டான்னு நினைச்சேன், அவன் திருந்தல. ஆனா நீ என் தம்பி, நீ திருந்தி நல்லா வாழணும்னு இந்த அண்ணன் நினைக்கிறதுல என்ன பார்த்தா? ராஜு நீ திருந்துடுவே எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த ரகுபதி திருந்தவே மாட்டான், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ ஏற்கனவே கோபக்காரன், மறுபடியும் சண்டே வரும், உன் படிப்பெல்லாம் கெட்டு போயிடும். அதனால உன்னை பெங்களூர்ல படிக்க வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். சாரிண்ணா, நான் போக மாட்டேன். மறுபடியும் அடம் பிடிக்கிறேன். நான் இது உன் நல்லதுக்காகத்தான் சொல்றேன். இதுல கையெழுத்து போ. உன் அண்ணன் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா இதுல கையெழுத்து போ. அங்க கோ எஜுகேஷன் கிடையாது, பெருங்க பசங்க கூட்டம் தான். ஒரு தவணு கூட உள்ள வர முடியாது, பரவாயில்லையே. சிரிச்ச அழகா இருப்ப, ஆனா சிரிக்க மாட்டேங்க. ராஜு, இது பைனல் இயர், படிச்சு பாஸ் பண்ணிட்டு வரணுங்கிற உறுதியோட போ. உறுதி இல்ல, நீ சபதத்தோட போறேன். நான் படிச்சு பாஸ் பண்ணாதான் உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னமாப்பா, போற ஊர் பெங்களூரு, அங்க ரொம்ப குளிரு, வெளியில சொற்று போடுறதோட நிறுத்திக்க, உள்ளயும் போட்டுறாத. அதெல்லாம் தான் விட்டுட்டேன்மாமா. ஆமா அண்ணங்க, இப்பதான் போன் பண்ணாரு. பிரின்சிபல் டிசில கையெழுத்து போட்டது வரேனாரு, உன்ன ரெடியா இருக்கு சொன்னாரு. சார் போஸ். ராஜு, சார் ஓடி போறியாடா கோழப்பயல. என் ஞாபகார்த்தமா உன் அழகான அண்ணி வரைஞ்ச உன் அன்பான அண்ணனோட ஓவியத்தையும் எடுத்துக்கிட்டு போ. ரகுபதி, ரகுபதி யாரு கோழ? ராஜு, 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 சுமர் ரகுபதி. நாம அடிச்ச அடியில பய ஊரை விட்டே ஓடிப்பான். ஓடுற அளவுக்கு பயந்த பயன் அந்த ராஜு. பொறுக்கி ராஸ்கல்.
ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். பிரயோஜனம் என்ன? ரத்தம் வாங்க. நான் இங்க வராம இருந்திருந்தா நீரத்தத்துக்கு பதிலாக உரத்தம் செஞ்சிருக்கோம். என்ன மன்னிச்சிருக்க மன்னிச்சிருங்க. இப்போ அழுது என்னப்ப பிரயோஜனம்? நான் நிக்க சொன்னேன், வன்முறையில் ஈடுபடுறவன் மத்தவங்களையும் அடிச்சிருவான், நானும் அழிஞ்சிருவான்னு நீ கேட்கல. கத்திய தூக்குனவ கத்தியாலதா சாவா, துப்பாக்கிய தூக்குனவ துப்பாக்கியாலதா சாவா. அந்த நிலைமை நியாயிடாத ராஜு. இப்போ அது கோபம் அத்துரும் வன்முறை எல்லாத்தையும் விட்டுடுக்கணா. நீங்க சொன்ன எல்லாத்தையும் சத்தியமா விட்டுறேன். என்ன விட்டு போயிடாதீங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நிறுவத்திலேயப்பா சொல்லுங்க. சுமதி என்னை என்ன அளவுக்கு நேசிக்கிறான்னு உனக்கு தெரியும். நான் போனதுக்கு அப்புறம் அவ என் நினைவாவே இருந்து தம் வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது. நீ எப்படியாவது உன் மனசை மாத்தி அவளுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. அப்போதான் யாத்மா சாந்தி அடியும். நிறைவேற்றியாப்பா. அதிர்ச்சியில அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இதே நிலை தொடர்ந்தா பைத்தியமா கூட மாறலாம். அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழணும். அப்பதான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிர்ச்சி போகும். அப்ப நான் வரேன்.
கண்புயர் நம்மோடு என்றும் வரும் பின்னோடு நம் நேசம் பாசம் நாளும் வாழ்க என்பதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு என்பதுரை வைகை நதி மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென் மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேய்கின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இதுவானோ போலே ஆடும் பாசம் தென் மதுரை சுமதி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பாலுவ உங்களால மறக்கவே முடியாது. இந்த வீடே சோகமா இருக்கு. நீயும் சுமதியும் பெங்களூர் புறப்பட்டு போங்க. கடை இருந்தா தானே கொடுக்கறதுக்கு கடன் தான் இருக்கு. ஆமா, நீங்க என்ன வேலையா செய்றீங்க? 10 நாள்ல டெலிவரி கொடுக்க வேண்டிய காரை 20 நாள் கழிச்சு கொடுத்தா எந்த கஸ்டமர் வருவான்? உங்களுக்கு நிர்வாகம் சரியா செய்ய தெரியல? எனக்கா தெரியல? உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா கோடீஸ்வரன் கூட உருப்பிட முடியாது. மரியாதை இல்லாம பேசுறீங்க. இந்த கேரேஜ வித்தாவது உங்க பாக்கிய சட்டி பண்ணிடுறேன். ஹலோ, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாதான் உங்களால சாப்பிட முடியும். இப்படி சத்தம் போட்டா அவங்க பிரச்சனை தீந்துருமா என்ன? யோ, நீ யாரியா? எங்க பிரச்சனை தலையிட நீ என்ன லேபர் லீடரா? என்ன கோவப்படாதம்மா. ராஜு, இது என் பொண்ணு தேவி. கொஞ்சம் முன்கோபக்காரு தேவி. நான் சொல்லல, மெட்ராஸ்ல என் ஃப்ரெண்டு ராமலிங்கத்தோட மருமகன். இவருக்கு வேற இடத்துல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். அப்படியே நம்ம கராஜ் நிலைமை எடுத்து சொன்னேன். நான் கான்டாக்ட் எடுத்து நடத்துறாரு. சரின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். பலசாலியான ஆளுதான். இனிமே சங்கர் இங்க வந்து ஒன்னும் கிழிக்க முடியாது. யார் அது சங்கர்? இந்த பேட்டைக்கு தலைவர் பொல்லாத ஆளு. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒரு கார் எடுத்து வருவான், ரிப்பேர் பண்ணிட்டான்பான். துட்டி கேட்டா நம்மள ரிப்பேர் பண்ணுவான், கார் எடுத்துட்டு போவான், வாடகை கேட்டா அடிப்பான். சில சமயம் ஒண்ணுக்கு ரெண்டா பணம் கொடுப்பான். அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும். ஏன் நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு. இனிமே அவன் வந்தானா ஓசியில கார் எல்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது, எந்த காரை எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? ஆளுக்கு ஒரு கட்டைய கையில எடுத்துக்கங்க. ராஜா இருக்கும்போது நோக்கிற பயம் போக.
போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்று வாழும் இல்லை, ஒன்றாய் காணும் மானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. அடியா ஏய் அடி. என்னை ரொம்ப பொல்லாதவன் கெட்டவன் சொன்னாங்களா எல்லாரும், என் தாயும் மலடுன்னு சொன்னானா ஒருத்தன், அந்த மாதிரி என்னை கெட்டவன் சொல்ற. உன்னை பார்த்தா ரொம்ப பெரியாரோட புள்ள மாதிரி தெரியுது, இந்த பசங்களோட சேராத. ஏ கலரு, உன்னை பாத்துக்கிற கண்ணா. அண்ணா ரஜினி செய்யலுமா? நான் தட்டி கேட்பேன், ஆனா கொட்டி கொடுப்பேன். ஏயா இதான் உன் வேறுமா, அடி வாங்கிட்டு நிக்கிறிய. நின்னானு பரவாயில்லைங்க, சோர்ந்துட்டார இவர் நம்பினா அவ்வளவுதான் மா, சரியான அடி. சங்கரை ஏன் அடிக்கல நீ இன்னொரு நாள் சொல்ற? ஆமா கிழிச்ச. என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? போங்க வேலையை பாருங்க. அண்ணி எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊரையும் ஏசி போட்ட மாதிரி குழுகுலுன்னு இல்ல, உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? எனக்கு எதுவுமே பிடிக்கல ராஜு, நான் இன்னும் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. ராஜு உங்க அண்ணனுக்கு உன்ன ஆளாக்கி உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசை இருந்தது, இப்ப அந்த கடமை எனக்கு இருக்கு. அவரோட ஆசையை நிறைவேற்றுப்பா. அது மட்டும் இல்ல, நீ அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை நல்லபடியா வாழ வைக்கிறேன். என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, நீ நேத்து அண்ணனை பார்த்தேன். என்னது? வந்து நேத்து ராத்திரி கனவுல வந்தாரு. அண்ணி மறுபடியும் நிஜமாவே அண்ணா உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பைத்தியக்காரத்தனமா ஏதாவது வளராத அப்படி ராஜு. வா சங்கர் வா. பாஸ் நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கடத்திட்டு வந்துட்டேன், இந்தாங்க. வெரி குட். கட்டிக்கிட்டு வான்னு சொன்னா வெட்டிக்கிட்டு வர்ற ஒரே ஆளு நீ தான். நீ என் குரூப்ல இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு பயிலும் அசைக்க முடியாது. வெல் டன். எவ்வளவு வேணும்? நான் உங்ககிட்ட எப்போதுமே பேரம் பேசினதே கிடையாது. சரி 10,000 எடுத்துக்க. உனக்கு எப்பவாவது பணம் தேவைன்னா என்கிட்ட வா. நதியாய் பாயும் ரசித்தார் போதும் மடிமேல் சாயும் பாவை. என்ன நிறுத்து, என்ன பாட்டு இது? பொட்டைய விட மாதிரி. ஏ இது நல்லா இல்லையா? நீதான் நல்லா இருக்க. பாட்டு வெண்டைக்காய விளக்க நீர போட்டு வச்ச மோர் குழம்பு மாதிரி பலவளன்னு இருக்கு. இதை பாக்குறதுக்கு ஆளு பொத்துப்பா கொடுத்துள்ள வந்தோம். சும்மா பேசாத, ஆடி பார்த்தாதான் தெரியும். நாம எவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கோமா? இப்ப ஆடு. எதிர்த்து ஆடுறியா? ஆடுறேம்மா. ஆடி என் சேட்டை இப்ப பாரு கண்ணா. அண்ணா
பாயும் சிங்கம் அடியே அறிஞ்ச போக்கிரி அடிப்பட்டி தெரிஞ்ச பக்கிரி அடையோட ஒத்தடி ஒத்தடி போறமா ஒத்தடி நம்மடி நடி எனக்கு இணையாகத்தான் இல்லாடி இல்லை அடி அட மச்சானும் வெற்றான் அடி உனக்கு சரியாகத்தான் மச்சானும் ஒத்தபடி சொல்லனா வந்தனா இல்ல மூளையில் வந்தனா மக்கு போல் நிக்க சக்கு போல் சுத்தத சிக்கலில் சிக்கலாமா அடை கப்பதோர் கொள்ளுனா கப்பர குந்தடி இப்படி முடிக்கலாமா ஒத்தடி நம்மடி எட்டடி துள்ளினா பத்தடி பாயுமே நம்மடி ஒத்தடி ஒத்தடி போறமா ஒத்தடி நம்மடி துச்சமா நினைக்க கூடாது. எந்த மனுஷனுக்கு எப்ப நல்ல நேரம் வரும் தெரியாது. நல்ல நேரம் வந்தா ஆட்டமும் வரும் பாட்டமும் வரும் பதவியும் வரும். ஆட்டம் பாட்டம் பதவி எல்லாம் சேர்ந்து வந்தா பைத்தியமே பிடிக்கும். வா சங்கர். சங்கர் யார் பாத்துப்பா விட்டுட போற டக்கருவா பாத்தியா நம்ம கால வச்சதும் கிளைட் வந்துடுச்சு. நான் சுவிட்ச் போட்டதுனால புத்திசாலி புத்து புத்திசாலி என்ன நீ புடிச்சுட்டே வந்துட்டு இருக்க நான் ஸ்டடி இல்லையா எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா பாரு விட்டுட்டு பாரு புடி 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 கொஞ்சம் கலக்கிட்டா இருந்தாலும் நான் தண்டு போற அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ ஸ்டடியா இருக்க முடியாது. பெட்டு இந்த பெட்டு பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட ஏன் கொஞ்சம் பிடி உறவாடுறதும் பெட்ல தான் உறங்கறதும் பெட்ல தான் உயிர் போறதும் பெட்ல தான். என்ன தத்துவம் இல்ல இப்ப உறங்குங்க சரிங்க
சாப்பிடலாம். வேண்டாம். சாப்பிடுங்க. வேண்டாம், தண்ணி போட்டு சாப்பாடு சாப்பிட்டா கிக்கறீங்க. தண்ணி போட்டு வெறும் வயிற்றுல தூங்கினா உடம்பு கெட்டு போயிடும். வா காட்டுங்க கொஞ்சம். எவண்டாவ தயிர் சாதத்துல மெழுகு எஞ்சலா போட்டு. இது தயிர் சாதம் இல்ல, பொங்கல். யாருங்க நீங்க? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு விட்டீங்க. அவருக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க இந்த நாடு பூரா இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு சாப்பாடு விட்டு ஆரம்பிச்சா எங்க அண்ணன் கெதிய நேரது. யாருங்க நீங்க? ராஜு, தேவி ஆட்டோ கராஜில் வேலை செய்யறேன். அண்ணே, நம்ம மெஸ்ல இருந்து சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா? வேண்டாங்கிறீங்களா? சரி, நானே சாப்பிட்டுறேன். பொங்கல் இதை விட இது பெட்டர். நேத்து நீ என் வீட்டுக்கு வந்தே. ஆமா, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் ஊட்டி விட்டு தூங்க வச்சேன். அதை மறந்துட்டீங்களா? அதான் ஏன் கேக்குற. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், என்ன உறவு? எல்லாம் ஒரு அன்புதான். உறவுக்கு கை கொடுக்கலான்னு வந்தேன். இந்த கை கொடுக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். நீ என்ன போலீஸ காட்டி கொடுக்க முயற்சி பண்ற? வேண்டாம், அன்பு வம்பாயிடும். இனிமே நீ என் வீட்டு பக்கம் வந்த பேச்சு கிடையாது, வீச்சு தான். பொங்கல் ஆயிரம் தடவை செஞ்சுட்டே இருப்பேன். போய் சாப்பிடு போ. ஓடி மறுபடியும் பேடலையா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன், நீ என் பேட்ல படுக்க கூடாது. அதனால நீ வந்து என் பேட்ல படுக்கிற. இனி பாத்துடணும், ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். நீ இருக்க இரு இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குற? Thank you.
வந்துட்டாரு. கண்ட்ரோல் ரூமுக்கு வர சொன்னாங்க, நீ போய் பாரு. சார் சார், என் காரை ஒருத்தர் திரும்பிட்டு போறான் சார். நம்பர் என்ன? CL 1273. கமா வாழ்க்கையில இருந்து நீங்க மறைஞ்சிட்டாலும் உங்க நிழலே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க படத்தை வரைஞ்சிட்டு இருக்கும் போதே என் உயிர் போயிடணும், அதான் என் ஆசை.
கொட்டிட்டு வந்தோம். இந்த பக்கம் தான் வந்தான். வீட்டுக்குள்ள பூந்திருப்பானு ஒரு சந்தேகம். நான் இங்கதான் இருக்கேன், யாரும் வரல. சாரி ஃபார் த ட்ரபிள். இட்ஸ் ஓகே. அண்ணி அண்ணி, சங்கர் நீங்களா? அண்ணிக்கு ஏதாச்சு? போலீஸ் என்ன துரத்திட்டு வந்தது, நான் இங்க வந்து உழைஞ்சுக்கிட்டேன். என்னை பார்த்ததும் இந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு. என்னை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஏன் மயங்கி விழணும்? என்ன மாதிரியே இருக்கிறார் இவன்? யார் அவ? இவன் பேசுறதுக்கு நீ யாரு? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? எப்படிப்பட்டவரும் தெரியுமா? ஏன் இங்க வந்த? ராஜு போலீஸ் போன் பண்ண வேண்டா. நீ அண்ணன் மாதிரி இருக்கிற இவரை பார்த்ததும் இவரை நான் அண்ணனாவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சங்கர், உங்க அன்ப பேரை நான் ஏன் முயற்சி செஞ்சேன் இப்போ ராஜு என்ன பேசுற? நீ ஒரு திருடன உங்க அண்ணனுக்கு சமமா வந்து பேச உனக்கு வெக்கமா இல்ல? தெருவில் ஓடுறதும் தண்ணிதான், கங்கையில ஓடுறதும் தண்ணிதான், அதுதான் ரெண்டு ஒன்னாயிடுமா? இவர் முதல் வெளி முதலாளி. நீ ராஜுவுக்கு தாராளமா நீங்க எல்லாரும் அண்ணின்னு கூப்பிடலாம். ஏதோ ராஜு வந்த பிறகு எங்க வீடுகள்ல மூணு வழி சோறு வேகுதுமா? அவர் மட்டும் வரலனா இந்நேரம் இந்த கேரேஜ் இழுத்து மூடி இருப்பாங்க. ஆமாமா நிஜமா? ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? உங்க ராஜு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிஜமா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேரேஜுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வந்தது. ராஜு சிரிச்ச முகத்தோட அன்பா பழகிறதோ கடுமையா உழைக்கிறதோ நாணயமா நடந்துக்கிறதும் தான் இந்த கேரேஜுக்கு நல்ல பேர் கிடைச்சதுக்கு காரணம். அண்ணி, அவங்க சொல்றத நம்பாதீங்க. என் மேல உள்ள பிரிய தலை அப்படி சொல்றாங்க. வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ரெண்டு அதிர்ஷ்டம், ஒன்னு உங்க ஆசீர்வாதம், இன்னொன்னு அவங்க அன்பு. அதனாலதான் எப்படியோ இருந்த நான் இப்படி மாறி இருக்கேன். ராஜு இவ்வளவு தெரிஞ்சிருக்கான், சந்தோஷமா இருக்கான். என் நிம்மதிக்காக இவங்களோட ஒத்துமைய அன்ப நான் பிரிக்க கூடாது. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் ஒழுங்க வேலை செய்யறேன் பாக்கதானே? இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. வாக்குல ஆயிலா இருக்கு, தொடச்சுக்கா. அது அப்பப்போ தொடச்சிட்டு இருந்தா அதுக்கே நேரம் சரியா இருக்கும், வேலைக்கு டைம் இருக்காது. அடிக்கடி வாங்கம்மா, உங்க மாதிரி நல்லவங்க கால் பட்டா எங்க பொழப்பு இன்னும் நல்லா இருக்கும். இப்படி ஒரு அண்ணனா, அப்படி ஒரு அண்ணன் சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். சரி, விதி யாரை விட்டது? உங்க அண்ணனை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக சுமதி வாழ்நாள் பூரா விதவையா வாழணுமா? கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரதுதான் என்னோட ஒரே லட்சியம். அதை எப்படி நிறைவேற்ற போறேன்னு எனக்கு தெரியல. உங்க கதையை கேட்ட எனக்கே சங்கடமா இருக்குப்பா. உனக்கு எப்படி இருக்கும் ராஜு? எனக்கு ஏதாவது கவலை வந்ததுன்னு வச்சுக்கோ, ஒன்னு அந்த ஆணவன் கிட்ட விட்டுடுவேன், இல்ல இந்த பாட்டு கிட்ட விட்டுடுவேன். இப்போ ரெண்டு பேர் கவலி அந்த பாட்டு கிட்ட விட்டுடுவோம். வா.
அடி. அட சும்மா அடிப்பா ராஜு. இந்த காலத்துல பால் சாப்பிடுறவனுக்கு பல வாட்டி பல வியாதிங்க வரும். இந்த விஷத்தை சாப்பிடுறவனுக்கு ஒரே வாட்டி ஒரே வியாதி தான் அம்பேல். அது இருக்கவருக்கு ஜாலியா இருக்கலாம். அடி. அந்த அண்ணன் கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். வார்த்தையை மீறினேன், அவரை இழந்துட்டேன். இந்த அண்ணன் என்ன குடிக்க சொல்றீங்க? உங்க வார்த்தையை நான் தட்ட விரும்பல. குடுங்க, குடிக்கிறேன். நீ என்ன என்னன்னு கூப்பிட்ட? அண்ணன் கூப்பிட்டேன். உங்களை முதல் முதல்ல பார்த்ததும் இறந்து போன என் அண்ணனை திரும்ப பார்த்த மாதிரி இருந்தது. உங்களை அண்ணன் கூப்பிட்ட தப்பு இல்லையே? இல்ல ராஜு, இல்ல. என்னமோ தெரியல, நீ என்ன அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கே தெரியாம எனக்குள்ள என்னமோ ஆகுது. இந்த அன்பு, பாசம், பந்தம் இதுல வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை சந்திச்ச பிறகுதான் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்டேன். பிளீஸ், கண்டிப்பா குடிச்சுதாகணுமா? நான் குடிகாரனா இருந்தேன், அது அந்த அண்ணன் விரும்பல. இப்ப நீங்க குடிக்கிறீங்க, அது இந்த தம்பி விரும்பல. உங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யார்? கூட பிறந்த தம்பியா இல்லையே? கூட பிறந்த அண்ணன் சொல்லியே நான் திருந்தல. கூட பிறக்காத இந்த தம்பி சொல்லியா நீங்க திருந்து போறீங்க? எந்த குறிக்கோளும் இல்லாம மனம் போனபடி போயிட்டு இருந்த எனக்கு நீ ஒரு கடிவாளம் போட்ட. என் மனசுல ஒரு குறிக்கோள், ஒரு ஆசை, காலமும் நேரமும் சேர்ந்து வந்தா அது நிறைவேறும். என்ன வளர, ஏன் என்ன விட்டு போறேங்கிற? குப்பையில வாழ்ந்த இப்ப கோவில்ல குடியேற ஆசைப்படுற. இந்த தொழில் எனக்கு பிடிக்கல, மனசாட்சிக்கு விரோதமா செயல்பட எனக்கு இஷ்டம் இல்ல. நல்ல யோசிச்சுதான் சொல்றிய. தீர்மானமாகத்தான் சொல்ற. சங்கர், எங்கேயோ அராதியா தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த உன்னை என் புள்ள மாதிரி எடுத்து வளர்த்து ஆளாக்குனன அந்த நன்றி கூட இல்லாம பேசுறிய. பங்களா காரு எஸ்டேட் இப்ப லட்சாதிபதியா இருக்கீங்களே, அது காரணமே இந்த சங்கர் தான். அதே மறந்துடாதீங்க. பாய் பாய். ஏன் இப்படி மாறிட்டான்? அவன் ஏன் மாறினா, எதுக்கு மாறினாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. நம்ம ரகசியம் தெரிஞ்ச ஒருத்த இந்த உலகத்துல உயிரோட இருக்கக்கூடாது. ஓகே. பாருங்க, நான் பாக்குறேன்.
ஜம்ப் பண்ணி ஏல ஒரே கிக் அம்புடுதான்
நம்ம போல உள்ளவங்களுக்கு முதல் எதிரியே இந்த பாசம்தான். அப்போ அந்த பொண்ணை தீட்டு கட்டிடலாமா? சங்கர மறுபடியும் நம்ம திட்டத்துக்கு உபயோகப்படுத்த அந்த பாச வலையையே பயன்படுத்த போறேன். புத்திசாலி, உன் மேல இருக்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் தகுந்த ஆதாரம் இல்லை. ஆனாலும் உன் மனசாட்சிப்படி நீ ஒரு குற்றவாளி. ஆமா சார், நான் குற்றவாளி தான். ஆனா இப்ப திருந்துட்டேன். தெரியும், உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. பம்பாயில் இருந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் பெரும்பாலும் தங்க கட்டிகளோட பொரியலான ஒருத்திங்க தப்பிச்சு வந்திருக்கிறான். பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி நீ நினைச்சு அவனை பிடிக்க முடியும். புது மனுஷனா வாழும் நினைக்கிற உனக்கு எங்க உதவியும் தன்மானமும் கிடைக்கும். சரி சார், நான் செஞ்ச பாவங்களுக்கு பயச்சித்தமா இந்த காரியத்தை சார்.
இன்ஸ்பெக்டர் ராபர்ட், சங்கர். சங்கர், நீங்க எனக்கு ஏதோ சிரமான கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே, அது கையோடு எடுத்துக்கிட்டு ராம்நகர் பேலஸ்க்கு வாங்க. உங்களுக்காக ஒரு பெரிய சிரமான காத்துக்கிட்டு. சங்கர் நம்மளையே போலீஸ்ல மாட்டி விட்டானா? சங்கர், வித்த கத்து கொடுத்தவங்க கிட்டயே விளையாட்டு காட்டுறியா? உன்னை என்ன செய்யறன்னு பாரு. அண்ணே, எங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல. நம்ம பக்கத்துல நவீன வசதியோட புது புது கேரேஜ் திறந்திருக்காங்க. நாம பழைய மிஷினையும் டூல்ஸையும் வச்சிருந்தா கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம கேரேஜுக்கு வருவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளே புது மிஷின் எல்லாம் வாங்கலாம். வர வருமானம் நம்ம செலவுக்கே பத்தல. எங்க மிச்சம் பிடிக்கிறது? நம்ம கேரேஜ் மாடல மாத்த லட்சம் ரூபாய் ஆகும். எங்க போறது? இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு புது மிஷினிஸ் எல்லாம் வாங்குங்க. தொழில் அமோகமா நடக்கும். இந்த உதவி நாங்க மறக்க மாட்டோம். இத நாங்க கடனா வாங்குறோம். பாண்டா ராஜு, அத வாங்காதீங்க. அது எப்படிப்பட்ட திருட்டு பண்ணமோ? அப்ப நாளைக்கு போலீஸ் விசாரணை வந்தா நம்ம எல்லாம் போய் கம்பி அணும். அப்படி விசாரணை வந்தா நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, இது நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம். உழைச்சா? எப்படிப்பட்ட உழைப்பு? கோவில் உண்டியில வந்து சேர பணம் எல்லாம் எப்படி வந்து கேள்வி கேட்டா எந்த உண்டியும் நிரம்பாது. நான் முந்தி மாறி இல்ல, ரொம்ப மாறிட்டு. அமர் கிருஷ்ணா, சங்கர் முன்ன மாதிரி இல்ல, திருந்திட்டார். அப்படிங்களா? என்ன மன்னிச்சிருங்க சார். வாங்கலாமா? வாங்கிக்கங்க. தேங்க்யூ. அதோட நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம்னு இருக்கேன். பரவாயில்லையா? உங்க சம்மதம் என் சம்மதம். அனி, ஐயோ, என்ன புது கராஜ் திறக்கிறோம், அது உங்க கையால தான் வந்து திறக்கணும். நானா? ஆமா. நீ நான் பொறுப்பா இருந்ததுக்கும் அந்த கராஜ் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கும் உங்க ஆசீர்வாதம் தான் காரணம். அதனால நீங்க வந்து உங்க கையால அதை திறந்து வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜு. உங்க அண்ணனோட ஆசை நிறைவேற்றி அவர் ஆத்மாவை சாந்தி அடைய வச்சுட்டேன். நான் Thank you.
நாளை கேட்பது நானும் குற்றால காற்றும் சங்கீதம் பாடும் ஒரு என் மனம் போலத்தான் அங்குள்ள நெஞ்சம் தன்னோடு கொஞ்சம் இன்பங்கள் தாரே என்னோடு தஞ்சம் இனிமேல் புரியாத ஒரு கேள்வி இல்லை இந்த கையால தீ வச்ச இது வெறும் படம் தான் அதனாலதான் நீ அதை எரிச்சு அண்ணனோட நினைவு உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நீ உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டீங்க ராஜு உண்மையில அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மனசை நீங்க பாத்திக்கணும் நான் எதுக்காக எதை மனசுல வச்சுக்கிட்டு இத சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் அண்ணி மனிதர்கள் தப்பு பண்ணலாம் கடவுள் தப்பு பண்ண மாட்டார் அண்ணன் பாலு மாதிரியே ஏன் அவர் சங்கரையும் படைக்கணும் அந்த சங்கருக்கும் எனக்கு ஏன் ஒரு பாசத்தை வளர்க்கணும் ஒரு திருடனா ரவுடியா சுத்திட்டு இருந்த சங்கர் இன்னைக்கு ஏன் நல்லவனா திருந்தி வாழணும் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்க அது நம்ம புரிஞ்சுக்கிறதுல இருக்கு அதே பாட்டை பாடி என் மனசுல குழப்பத்தை உண்டாக்குறீங்க போயிடுங்க தயவு செஞ்சு ஊரை விட்டு போயிடுங்க நான் எப்பவுமே இந்த ஊர்ல தான் இருக்கேன் நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க என் மனசுல சலதம் இல்ல குழப்பம் இல்ல நீங்க தான் உண்மையை நீல சந்திக்க தைரியம் இல்லாம குழம்பிட்டு இருக்கீங்க ராஜு என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா அதை கேட்டதும் எனக்கு உங்க மேல பரிதாபம் ஏற்பட்டுச்சு அந்த பரிதாபம் கருணையா மாறி அன்பா வளர்ந்து இப்ப காதலா மாறி இருக்கு கருணை அன்பு காதல் இதெல்லாம் இயல்பா வருது அதை கேட்டு வாங்க முடியாது நீங்க பட்டமரமா நிக்கிற வரைக்கும் ராஜு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கவே மாட்டான் ப்ரொஃபசர் பாலு சாகும்போது ராஜு கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கி இருந்திருக்கார் நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருந்தா தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையிறது நீங்க தெய்வமா பூஜிக்கிற பாலோட ஆத்மா சாந்தி அடையிறதும் அடியாம போகிறதும் உங்க கையில தான் இருக்கு உடனே உங்களை போன
நேரில் பேச சொன்னாரு. சுமதி சம்பந்தப்பட்டது முக்கியமான விஷயமா. சுமதிக்கு என்னாச்சு? சங்கர், எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பாஸுக்கு போன் பண்ணுங்க. சங்கர் போன்ல பேசுறான். பாஸ்கர் பேசுறேன். நீ உடனே போன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சுமதி என் பாதுகாப்புல பத்திரமா இருக்க. நான் சொல்ற வேலைய நீ முடிச்சு கொடுத்தா நான் சுமதி உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். என்ன என்ன செய்யணும்? பாண்டிச்சேரியிலிருந்து டிஎம்எஸ் 7543 நம்பர் ஜீப்ல வைரங்களை கடத்திட்டு வர்றாங்க. அந்த ஜீப்பை மடக்கி வைரங்களோட ராம் நகர் பாழடைஞ்ச மண்டபத்துல என்கிட்ட ஒப்படைக்கணும். ஆனா சுமத்தி உடம்புல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட உன் குடல உருவிடுவேன். ஜாக்கிரதை. எனக்கு பங்கு இல்லையா? நானும் வரேன். நான் சொல்றது கிளம்பி வீட்டுக்கு போ. சங்கர் ஜீப்போட வந்திருக்கான். சபாஷ் சங்கர், சபாஷ். இந்த வேலை இவ்வளவு கச்சிதமா? உன்னை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. சுமதி எங்க? சுமதியா? எந்த சுமதி? நான் கொடுத்த வாக்கை காப்பாத்துட்டேன். நீங்க கொடுத்த வாக்குப்படி சுமதி என்கிட்ட ஒப்படைச்சு. ஒப்படைக்கலன்னா அந்த ஜீப்ல இருக்கிற வயிறு உங்களுக்கு கிடைக்காது. பாக்குறீங்களா ராஜு? நீ சுமதி என்கிட்ட ஒப்படைச்சாதான் அந்த ஜீப் திரும்பி வரும். இங்க நீயும் சுமதியும் துப்பாக்கி முறையில மாட்டிக்கிட்டு இருக்கும் போது ராஜு ஜீப் எடுத்துக்கிட்டு எங்கேயுமே போக மாட்டான். சுமதி, அந்த ஜீப் வர வரைக்கும் நாம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமா?
மேல கைய வச்சவன ஏன் கையாலேயே கொல்ற?
போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறேன், அங்க வாங்கிங்க. கண்டுபிடிச்சே கண்டுபிடிச்சே காதல் நோயை கண்டுபிடிச்சே. வாங்க மாப்பிள்ள வாங்க. சங்கரங்க அண்ணன் தானே, பயங்கர ஸ்டைல்ல வந்துட்டு இருக்க. எடுத்து வந்த மாதிரியே இருக்கு, போய் உட்காரு. அவருக்கு வேட்டி ஏத்தி பழக்கம் இல்ல, அதுதான் ஒரு சறுக்கல். கையில வச்சுங்க, பிள்ளையார் குட்டிங்க. நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்கின்றது.